பண்ணுங்க இல்லம் தேடி வருகிறோ ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோ தாயின் கருவில் அம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார் அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோ வருக வருக அன்பிலே எழுத எழுத அறிவிலே ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒரு கலந்திடவே ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம்
தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. கிறிஸ்து அருளும் அமைதியும் உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இறை இயேசுவில் இனிய இறை சமூகமே, தூய அந்தோனியாரின் பக்தர்களே, அருள் தந்தையர்களே, உங்கள் அனைவரையும் எமது பங்கு குடும்ப விழாவிற்கு வரவேற்று இறையாசிர் பெற அன்புடன் அழைக்கிறோம். வாழ்வு வளமாகட்டும், அருளோடும் அமைதியோடும் என்று சிந்திக்க வந்திருக்கும் நாம் அனைவரும் நம் வாழ்வை ஒரு கணம் திரும்பி பார்ப்போம். புனிதர் வழியாக இறைவன் நம் வாழ்வில் பொழிந்திருக்கும் அருள் வளங்களை நினைத்து பார்ப்போம். இறை அருளால் நம் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் நிறைந்திருப்பதை உணர்ந்து கொள்வோம். ஆற்றை போல நிறை வாழ்வையும், கடல் அலை போல வெற்றிகளையும், கடல் மணலை போல எல்லா நலன்களையும், அனைத்து நற்செயல்களையும் செய்ய தேவையானவற்றையெல்லாம் மிகுதியாக தந்து அமைதியான வழியில் காத்து வரும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நல்லாயனாம் நம் ஆண்டவர் நமக்கு அருள்வளங்களை பொழிந்து அமைதி வழியில் நடத்தி அர்ப்பணத்திலும் அன்பிலும் நன்றியிலும் பணிவிலும் நம்பிக்கையிலும் கனிவிலும் உறவிலும் வளரச் செய்திட வர வேண்டுவோம். கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் நம் உள்ளங்களை நெறிப்படுத்தி வாழ்வை வளப்படுத்திட இறை அருள் வேண்டி இப்பலியில் இணைவோம். நமது குடும்ப விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்வோம். அன்பு சகோதரரே, சகோதரிகளே, நம்முடைய பக்திக்குரிய, நம்முடைய புகழ்ச்சிக்குரிய, நம்முடைய புனிதர் தூய அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடுவதற்காக மாபெரும் கூட்டமாக குடும்ப உணர்வோடு இங்கே கூடி வந்திருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அருளோடும் அமைதியோடும் என்று நாம் சிந்திக்கின்ற போது, அருள் என்பது இறைவனுடைய பிரசன்னம், இறைவனுடைய உடனிருப்பு. எங்கே இறைவன் இருக்கின்றாரோ, உரைகின்றாரோ, அங்கே அமைதி நிலவுகிறது. நம்முடைய உள்ளம், நம்முடைய இதயம் இறைவனுக்குரியது. நம்முடைய இதயத்தில் இறைவன் வாழ வேண்டும். இறைவன் நம்முடைய இதயத்திலே வாழுகின்ற போது, அவருடைய வாசஸ்தலமாக மாறுகின்ற போது, நாம் நல்லதைத்தான் நினைப்போம், நல்லதைத்தான் செய்வோம். நாம் சந்திக்கின்ற கவலை, இன்ப துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், நோய்கள், எல்லா நிலையிலும் மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்திலே பொங்கும். இதைத்தான் நம்முடைய பக்திக்குரிய புனித அந்தோனியார் அனுபவித்தார். இறைவனுடைய அருள் அவருடைய உள்ளத்திலே இருந்தது. இறைவனுடைய உடனிருப்பை அவர் எப்போதும் உணர்ந்து வாழ்ந்தார். அவருடைய ஆற்றலாலே அவர் இயக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவேதான் அவரால் பல வல்ல செயல்கள் செய்ய முடிந்தது, பிறர் நல பணிகளை செய்ய முடிந்தது. இறைவனை சுட்டிக்காட்ட முடிந்தது. இறைவனுடைய வழியில் பிறரை கொண்டு சேர்க்க முடிந்தது. எனவே அன்பு சகோதரரே, சகோதரிகளே, நம்முடைய பக்திக்குரிய புனித அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே, நம்முடைய இதயத்தில் இறைவனுக்கு இடம் கொடுப்போம், அவருக்கு முதல் இடம் கொடுப்போம். வேறு எதுவும் நம்முடைய இதயத்தை ஆட்கொள்ளாமல் இருக்கட்டும். அங்கே அமைதியை காண்போம். நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இல்லத்திலே, நாம் செல்லுகின்ற இடத்திலே, எங்கெங்கு செல்லுகின்றோமோ அங்கெல்லாம் இறைவனின் அமைதியை நம்மால் கொண்டு செல்ல முடியும். ஏனென்றால் அமைதி என்பது
அமைதி அமைதிக்கு இறைவனை ஊற்று. அந்த இறைவன் நம்மோடு இருக்கின்ற போது நம்மால் எல்லா நல்ல காரியங்களையும் செய்ய முடியும். அமைதியும் நம்மிலே நிலைத்திருக்கும். இத்தகைய வாழ்வு வாழ வரம் கேட்டு நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். பலியிலே கலந்து கொள்ள தகுதி பெற நமது குற்றங்குறைகளை நினைத்து அவைகளுக்காக மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செய்தாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்த இன்பலத்தில் வீச்சிருப்பவர்
பதிவை நகர் புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருளு. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நலினமிகு ஆசியாவின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியிருந்த யூத மக்களுக்கு புது நம்பிக்கை கொடுக்கின்றார். இறைவாக்கினர் இயேசையா கடவுளை நம்பி வாழ்ந்தால் அன்பும் அமைதியும் என்றும் அவர்களோடு தங்கியிருக்கும் என்பதை அச்செய்தி இறைவன் தரும் அமைதியும் அருளையும் நிறைவாக பெற்று நாம் வாழ இவ்வாசகம் நம்மை தயார் செய்யப்படும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 32 இறை வார்த்தைகள் 15-18 முடிய. மீண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும். பாலை நிலம் செழுமையான தோட்டமாகும். செழுமையான தோட்டம் அடர்ந்த காடாக தோன்றும். நீதி பாலை நிலத்தில் குடிகொண்டிருக்கும். நேர்மை வளமான வயல்களில் வாழும். நேர்மையால் வரும் பயன் நல்வாழ்வு. நீதியால் விளைவன என்றுமுள அமைதியும் நம்பிக்கையும். என் மக்கள் அமைதி சூழ் வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்குமிடங்களிலும் குடியிருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடல் எண் 27 பக்கம் 21.
திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் ஒன்று, இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று முடிய. தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டிற்கும் அவள் பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுவது, உங்கள் மேல் எனக்கு உண்மையான அன்பு உண்டு. எனக்கு மட்டுமல்ல, உண்மையை அறிந்துள்ள அனைவருக்குமே உங்கள் மேல் அன்பு உண்டு. உண்மையின் பொருட்டு உங்கள் மீது அன்பு செலுத்துகிறோம். அந்த உண்மை நம்முள் நிலைத்திருக்கிறது, அது என்றென்றும் நம்மோடு இருக்கும். இவ்வாறு உண்மையையும் அன்பையும் கொண்டு வாழும் நமக்கு தந்தையாம் கடவுளிடமிருந்தும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வரும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Hallelujah.
அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த நாளிதுவே அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 19 முதல் 23 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாரின் பக்தர்களே, புனிதர்களுடைய நூலிலே புனித அந்தோனியாரை பற்றி சொல்லும்போது வானத்திலே காணப்படுகின்ற பல விண்மீன்களிலே ஒரு சில விண்மீன்கள் மிக பிரகாசமுள்ளதாக காட்சியளிக்கிறதே, அதுபோலதான் புனித அந்தோனியார் புனிதர்களுடைய அந்த கூட்டத்திலே மிகவும் பிரகாசமுள்ள ஒரு புனிதராக விளங்குகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த புனிதர் வாழ்ந்த காலகட்டத்திலே எத்தனை புதுமைகளையெல்லாம் செய்தார் என்று எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு, கணக்கிட முடியாத அளவுக்கு ஏராளமான புதுமைகளையெல்லாம் செய்ததால் இவர் கோடி அற்புதர் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, இன்றும் அவரை நாடி வருகின்ற எல்லோருமே வெறுங்கையோடு செல்லுவதில்லை. கடவுளுடைய அருள் வரங்களை, கடவுளுடைய அற்புதங்களை, கடவுளுடைய அதிசயங்களை வாரி வழங்குகின்ற மிகச்சிறந்த ஒரு புனிதராக விளங்குகின்றவர் இந்த புனித அந்தோனியார். கடவுள் மீது மிக நெருக்கம் கொண்டவராக இருந்தவர். எனவேதான் குழந்தை இயேசுவையே கையில் தாங்குகின்ற மிக பெரும் பாக்கியத்தை பெற்றவர் இந்த புனிதர். அத்தகைய புனிதருடைய இந்த திருத்தலத்திலே நம்பிக்கையோடு பல்வேறு வேண்டுதலோடு ஜபங்களோடு வந்திருக்கின்ற உங்களையெல்லாம் இந்த புனிதர் இந்த நாளிலே நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார், அருள் வரங்களால் நிரப்புகின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இந்த திருவிழா நாளிலே நமக்கு தரப்படுகின்ற சிந்தனை அருளோடும் அமைதியோடும் என்பதாகும்.
1945 முதல் உலகப்போர் முடிந்து இரண்டாம் உலகப்போர் தொடங்குவதற்கு முந்தைய இடைக்காலகட்டம். அந்த ஆண்டிலே ராபர்ட் ஓபன்ஹெய்மர் என்பவர் அணு ஆயுதத்தை கண்டுபிடித்தார். இந்த அணு ஆயுதத்தை கண்டுபிடித்த இவர் அமெரிக்க நாடாளுமன்றத்திலே இந்த ஆயுதத்தை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தார். இந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் எப்படிப்பட்ட விளைவுகளெல்லாம் வரும், எத்தகைய சேதங்களெல்லாம் ஏற்படும், உலகம் எந்த பாதிப்புகளையெல்லாம் சந்திக்கும் என்றெல்லாம் விளக்கிக் கொண்டிருந்தார். அந்த நாடாளுமன்றத்திலே இளம் வயதான ஒரு உறுப்பினர் எழுந்து கேட்டார், அறிஞர் அவர்களே, இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அணு ஆயுதத்தை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள், நாங்களெல்லாம் உங்களை பாராட்டுகின்றோம், எந்த நாடும் நமக்கு எதிராக வர முடியாத அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆயுதத்தை நீங்கள் இந்த நாட்டிற்கு தந்திருக்கிறீர்கள், எனக்கு ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த ஆயுதம் இந்த அணு ஆயுதம் இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால் இதை தடுப்பதற்கு ஏதாவது கண்டுபிடித்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அந்த அறிஞர் சொன்னார், ஆம், இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தவிருக்கின்ற இந்த அணு ஆயுதத்தை தடுப்பதற்கான ஒன்றையும் நான் கண்டுபிடித்திருக்கின்றேன், அது என்ன தெரியுமா? அமைதிக்கான வழி என்று சொன்னார். அன்புமிக்கவர்களே, அமைதி என்று சொல்லும் பொழுது இவ்வுலகிலுள்ள எல்லா மக்களும் இன்று விரும்பி தேடுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் குடும்பங்களிலே அமைதி இல்லை, கணவன் மனைவி பல நேரங்களிலே பல கருத்து வேறுபாடுகளாக அமைதி இல்லாமல் இருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகள் அமைதி இல்லாமல் பேச்சுவார்த்தை இல்லாமல் பிரிந்து கிடக்கின்றார்கள். உறவினர்கள் பிரிந்து கிடக்கின்றார்கள். அக்கம் பக்கத்து வீட்டினர்கள் உறவில்லாமல் அமைதி இல்லாமல் இருக்கின்றார்கள். சமூகம், நாடு, ஏன் உலகம் பல்வேறு இடங்களிலே அமைதி இழந்த ஒரு சூழல் காணப்படுகின்றது. எனவேதான் உலக அளவிலே வழங்கப்படுகின்ற நோபல் பரிசுக்கு கூட அமைதிக்கான நோபல் பரிசு என்று அழைக்கப்படுகின்றது. அமைதியை விரும்பி தேடுகின்றவர்கள் எல்லாருக்கும் வழங்கப்படுகின்ற மிகச்சிறந்த உலக பரிசு இந்த அமைதிக்கான பரிசு. அன்புமிக்கவர்களே, இத்தகைய ஒரு அமைதி இன்றைய மனிதனது உள்ளத்திலே தேவை, இன்றைய மனிதனது குடும்பங்களிலே இல்லங்களிலே தேவை, இன்றைய மனிதனுடைய சமூகங்களிலே தேவை, வாழும் இடங்களிலெல்லாம் உலகம் முழுவதும் நாம் விரும்பி தேடுகின்ற ஒன்று அமைதிதான். எவ்வளவுதான் வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் உண்மையான ஒரு அமைதி இல்லை என்றால் அந்த வசதிகளும் வாய்ப்புகளும் பயனற்ற விதத்திலே மாறிவிடுகின்றது. தேவையானது அடிப்படையான ஒன்று அமைதியான ஒரு சூழல், மகிழ்ச்சியான ஒரு சூழல். இது எப்படி வரும் இந்த அமைதி? இந்த அமைதி என்ற சொல்லுக்கு விவிலியத்திலே பயன்படுத்துகின்ற ஒரு எபிரேய சொல் சலோம் என்பதாகும். இந்த சலோம் என்கின்ற இந்த எபிரேய சொல் பல்வேறு அர்த்தங்களை உள்ளடக்கிய ஒரு சொல்லாக இருக்கின்றது. அமைதி, ஒற்றுமை, சமாதானம், நிறைவு, நிம்மதி, மகிழ்ச்சி, பேரின்பம் என்ற பல்வேறு அர்த்தங்களை கொடுக்கின்ற ஒரு சொல் இந்த சலோம் என்கின்ற எபிரேய சொல்லாக இருக்கிறது. இந்த வார்த்தையை தான் விவிலியத்திலே ஆங்காங்கே அமைதி என்ற வருகின்ற இடங்களிலெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அன்புமிக்கவர்களே, கடவுள் இந்த உலகம், உலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். எங்கே கடவுள் இருக்கின்றாரோ அங்கு அமைதி இருக்கும். எங்கே கடவுளுடைய அருள் இருக்கிறதோ அங்கு அமைதி இருக்கும். ஆதி பெற்றோரை பார்க்கின்றோம். ஆதாம் ஏவாள் கடவுளுடைய கட்டளையை மீறி அமைதியை இழந்து தங்களையே ஒழித்துக் கொண்டார்கள். அமைதியை இழந்த அந்த ஆதி பெற்றோரை கடவுள் தேடி வந்தார். ஆதாம், ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே நீ ஒழித்துக் கொண்டிருக்கின்றாய்? அந்த ஆதாம் ஏவாளுக்கு அமைதியை கொடுக்க விரும்பினார் அந்த கடவுள். அதுபோல இந்த பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் காயேன் ஆபேல் பொறாமை காரணமாக காயேன் ஆபேலை கொன்றான். இந்த காயேன் அமைதி இழந்து நின்றான்.
கடவுள் அங்கும் வருகின்றார். காயேன், உன் தம்பி ஆபேல் எங்கே என்று கேட்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்தார்கள், அமைதி இழந்திருந்தார்கள். அந்த கடவுள் அங்கேயும் கூறுகின்றார், எகிப்தில் என் மக்கள் படுகின்ற வேதனையை கண்ணுற்றேன், அவர்களை மீட்க நான் இறங்கி வந்தேன் என்கின்றார். பாபிலோனுக்கு இஸ்ரவேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டார்கள், அங்கு அழுகையோடும் வேதனையோடும் இருந்தார்கள், அமைதியை இழந்து இருந்தார்கள். கடவுள் அங்கேயும் வருகின்றார். உங்களை மடியில் வைத்து தாளாட்டுவேன், ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று இறைவாக்கினர் எசையா வழியாக அந்த பாபிலோனே அடிமைப்பட்டு கிடந்த அந்த மக்களுக்கு அமைதி வார்த்தையை கூறுகின்றார். அன்புமிக்கவர்களே, கடவுள் விரும்புவது அமைதி. எனவேதான் இந்த கடவுள் மனிதனாக பிறந்த நேரத்திலே வானதூதர்கள் பாடிய பாடல், உன்னதத்திலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக, பூ உலகிலே நல் மனதவர்க்கு அமைதி உண்டாகுக என்று பாடிய அந்த பாடலை பார்க்கும் பொழுது, கடவுள் அமைதியை விரும்பி தேடி வந்த கடவுள். அன்புமிக்கவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு 72 சீடர்களை இருவர் இருவராக அனுப்புகின்றார். அனுப்பிய நேரத்திலே அவர்களுக்கு கொடுத்த செய்தி, நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துங்கள். எனவே அமைதியை கொண்டு வந்த கடவுள், இந்த கடவுள் இருக்கின்ற இடங்களிலெல்லாம் அமைதி இருக்கும். இந்த கடவுள் அமைதியை விரும்பி தேடுகின்ற கடவுள். அந்த விருப்பம்தான் நமக்கும் உரித்தானதாக இருக்க வேண்டும். நமக்கும் இந்த அமைதி கிடைக்க வேண்டுமென்றால் கடவுளுடைய அருள், கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்க வேண்டும். எனவே இந்த கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொரு இடங்களிலும் இந்த அமைதி மிகச் சிறப்பான விதத்திலே காணப்படும். பல நேரங்களிலே நாம் நினைக்கலாம், எனக்கு வசதி இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு பொருள் இல்லை, எனவே எனக்கு அமைதி இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் பல நேரங்களிலே மிக வசதியானவர்களும் பணம் படைத்தவர்களும் செல்வந்தர்களும் அமைதியை இழந்திருக்கின்றார்கள். ஒரு பாடலின் வரியை நாம் பார்க்கின்றோம், பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது, அவனுக்கு உண்பதற்கு ஏராளமான உணவெல்லாம் இருக்கிறது, ஆனால் அவனுக்கு இருக்கின்ற பிரச்சனை பசி இல்லை. ஏசி அறையிலே அவன் தூங்க விரும்புகிறான், தூங்குவதற்கான வசதியும் வாய்ப்பும் அவனுக்கு இருக்கிறது, ஆனால் அவனுக்கு தூக்கம் இல்லை. இதுதான் மனிதனுடைய இன்றைய நிலையாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களை, ஒரு காலகட்டத்தில் எல்லாம் குடும்பத்திலே 5-10 பிள்ளைகள் இருந்தார்கள், நல்ல உறவோடு இருந்தார்கள், மகிழ்ச்சியோடு இருந்தார்கள், நிறைவோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய குடும்பத்திலே 1 குழந்தை 2 குழந்தை அமைதியோடு வாழலாம் என்று நினைக்கின்றார்கள், ஆனால் அங்கும் அமைதி இல்லை. அமைதி என்பது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலுமிருந்தும் உருவாகின்ற ஒன்று. அந்த உள்ளத்திலே இறைவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அங்கு அமைதி ஏற்படும். இவ்வளவு ஏராளமான பேர் நாமெல்லாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோமே, நம்முடைய வாழ்க்கையிலே அமைதி தேவை. இன்று மனிதன் அமைதியை இழந்திருக்கின்ற காரணத்தால் தான் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி இருக்கின்றான். புதிய புதிய நோய்கள் எல்லாம் இன்று உருவாகிக் கொண்டிருக்கின்றன. தீர்க்க முடியாத நோய்கள், உயிரை கொல்லுகின்ற நோய்கள் எல்லாம் இன்று பரவி கிடக்கிறதே. காரணம் என்னவென்றால், அன்புமிக்கவர்களே, மனிதன் அமைதி இழந்து நிற்கின்றான். உள்ளத்திலே அமைதி இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் ஒரு வேதனையிலே, வருத்தத்திலே, சோகத்திலே, மனக்குழப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இத்தகைய மனிதன் பல்வேறு நோய்களுக்கும் ஆளாகின்றான் என்பது அறிவியல் உண்மையாக அமைந்திருக்கின்றது. எனவே மனிதன் விரும்பி தேடுகின்ற அடிப்படையான ஒன்று அமைதியான ஒரு சூழல், மகிழ்ச்சியான ஒரு சூழல், நிறைவான நிம்மதியான ஒரு சூழல். இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. இந்த அமைதி உருவாக வேண்டும் என்றால் கடவுள் நமக்கு தந்த அன்பு நம்மளே நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் கடவுளுடைய அருளாக இருக்கின்றது. அன்புமிக்கவர்களே, கடவுள் என்கின்ற சொல்லுக்கு இன்னொரு சொல் அன்பு என்று சொல்லுகின்றோம். God is love. கடவுள் அன்பாக இருக்கின்றார். இந்த அன்பாக இருக்கின்ற இந்த கடவுள் ஒவ்வொரு மனிதனையும் அதே அன்பின் வடிவிலே படைத்திருக்கின்றார், தமது சாயலாக படைத்திருக்கின்றார். கடவுளுடைய சாயல் அன்பின் சாயல் என்றால் நாமெல்லாம் அதே அன்பிலே படைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பால் நாமெல்லாம் நிறைந்திருக்கின்றோம். இந்த அன்பு நம்மிலே நிறைந்திருக்கின்ற காரணத்தினால் நாம் பிறரையும் அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எந்த நேரத்திலே இந்த அன்பை நாம் இழந்து வாழுகின்றோமோ,
பிறரை அன்பு செய்ய தவறிவிடுகின்றோமோ, அன்பு தேவையில்லை என்று நாம் நினைக்கின்றோமோ, அங்கு அமைதியை இழந்து நாம் காணப்படுகின்ற சூழல் உருவாகும் அனுபவிக்கவர்களே. எனவே கடவுளுடைய ஒரு பிரசன்னம் என்று சொல்லும் பொழுது, கடவுளுடைய ஒரு அருள் என்று சொல்லும் பொழுது, கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற இந்த அன்பு வாழ்வை நம்முடைய வாழ்க்கையிலே முழுக்க முழுக்க வாழ்ந்து காட்டும் பொழுது அதுதான் அமைதியை தருகின்ற நிறைவான ஒரு வாழ்வு. அன்புமிக்கவர்களே, இத்தகைய வாழ்வை நாம் விரும்பி தேட வேண்டும். புனித அந்தோனியார் இந்த கடவுளுடைய அருளை நமக்கு ஏராளமாக தரவல்ல ஒரு சிறந்த புனிதர். இந்த புனிதருடைய அருளும் ஆற்றலும், இந்த புனிதருடைய பிரசன்னமும் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் அனைவரையும் அன்பு செய்வோம், இந்த அன்புக்காகவே வாழுவோம், இந்த அன்பு நம்முடைய உள்ளங்களில் குடிகொள்ளும் பொழுது, இந்த அன்பு நிறைந்த அந்த கடவுளுடைய பிரசன்னம் நம் உள்ளங்களிலே இருக்கும் பொழுது நம் வாழுகின்ற இடங்கள் எல்லாம் அமைதி நிறைந்த இடமாக அமையும். அத்தகைய வாழ்வுக்காக இறை அருளை வேண்டுவோம். ஆமேன். வானமும் பூமியும் படைத்தவரார் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை சுதன் தூய ஆவியுமாய் தம்மில் உறவுடன் வாழ்கின்றார். அன்பு சகோதரரே, சகோதரிகளே, இறைவன் படைத்த படைப்புகளில் அதன் சிகரமாக மனிதனை தன்னுடைய சாயலிலே படைத்தார். அவர் படைத்த மனிதன் வாழ தேவையான எல்லா நலன்களையும் மனிதனுக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றார். இறைவனாலேயே நாம் வாழுகின்றோம், இறைவனாலேயே நாம் இயங்குகின்றோம். நம்முடைய வாழ்வுக்கு இறைவனுடைய ஆற்றல் தேவை. எனவே நம்முடைய தேவைகளை நாம் இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து மன்றாடுவோம். அன்பு நிறைந்த தந்தையே, உம் அன்பின் அடையாளமாக நீர் உருவாக்கியதே எம் திருச்சபை. இத்திருச்சபையில் உம் வழி எம்மை வழி நடத்த, உமது பிரசன்னத்தை எங்களுக்கு உணர்த்த, நீர் தந்துள்ள அனைத்து திருச்சபையின் பணியாளர்களையும் உமது அருட்காவலில் காத்து, அவர்கள் எங்களை உமது மதிப்பீடுகளின்படி நடத்திட அருள் வேண்டி எங்கள் புனிதர் தூய அந்தோனியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மனிதனாய் என்ற உண்மையை
ஏற்று வாழ்ந்தால் இறைவன் அருளும் அமைதியும் இரக்கத்தையும் நாம் பெற்று வாழ்வோம் என அழைக்கின்றார். அனைத்தையும் படைத்து பராமரிக்கும் தந்தையே, எங்கள் வாழ்வு வளம் பெற உம்முடைய ஒரே மகனை எங்களிடம் அனுப்பி வாழ்வு வளம் பெறும் வழிகளை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் திருமகன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வின் அமைதியையும் அருளையும் பெற்றுச் செல்ல இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வாழ்வை வளப்படுத்திய உம்மை மன்றாடுகிறோம். எங்களை வழி நடத்தும் தந்தையே, தூய அந்தோனியார் வழியாக இதுவரை நீர் செய்துள்ள அருஞ்செயல்களுக்காக